வீவர்ஸ் அனைவருக்கும் புதிய தமிழ் சேனலின் அன்பு வணக்கங்கள். கொய்யா சாகுபடியில் உயிர் உரங்களை பயன்படுத்தி எப்படி அதிகமான மகசூல் பெற்று அதிக லாபங்கள் ஈட்டுறதுங்க பற்றி தான் இன்றைக்கி நம்மளை வீடியோவில் பதிவு செஞ்சுருக்கிறோம். இந்த தகவலை முழுமையாக தெரிஞ்சிக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கொய்யா நடவு செய்யும் போது என்னென்ன உரங்கள் பயன்படுத்தலாங்கன்னு பார்க்கலாம். கொய்யா செடிகள் என்ன ரகங்கள் வேணுங்கிறத முடிவு செய்ததுக்கப்புறம் நிலங்களை நல்லா உழுது தயார்படுத்திக்கணும். குழிகள் தோண்டும்போது செடிகளுக்கு செடியை 10 அடி இடைவெளியும் வரிசைக்கு வரிசை 10 அடி இடைவெளி விட்டு குழிகள் தோண்டணும். குழிகள் தோண்டும்போது பார்த்திங்கன்னா 1 அடி ஆழமும் 1 அடி நீளம் 1 அடி அகலம் இருக்கிற மாதிரி குழிகள் எடுத்துக்கணும். செடிகளை நடும்போது குழிகளுக்குள்ள தொழு உரம் 2 கிலோ கொடுக்கணும். தொழு உரத்தோட அசோஸ் பயிரில் 100 கிராம் பாஸ்போ பாக்டீரியா 100 கிராம் இந்த ரெண்டையும் தொழு உரத்தோட நல்லா கலக்கிக்கணும். வேப்ப முன்னாக்கு 1/2 கிலோ இந்த எல்லாம் உள்ள குழிகளுக்குள்ளே போட்டு செடிகளை நட்டு மேல் மண்ணை போட்டு மூடிடணும். அதுக்கப்புறம் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சிட்டு வரணும். கொய்யா சாகுபடிக்கு கால்வாய் பாசனத்தை விட சொட்டு நீர் பாசனம் ரொம்ப சிறந்தது. முதல் 2 ஆண்டுகளுக்குள்ளே வைக்கக்கூடிய பூக்களை எல்லாம் நம்ம உதிரிடுவேணும். ஆண்டுக்கு 2 முறை செடிகளை கவாத்து செய்ய வேணும். கவாத்து செய்கிறனால பார்த்தீங்கன்னா அடிமரம் நல்லா உறுதியாக வலிமையாக இருக்குது. இதனால் செடிகள் நல்லா உயரமாக போகாமல் குட்டையாக இருந்து கைகளுக்கு எட்டுற மாதிரி இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் வைக்கும் பூக்களில் பிஞ்சுகள் பிடிச்சி காய்கள் பிடிக்கும். அப்பொழுது பார்த்தோம்னா நாம் 15 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்சும்போது ஜீவாமீர் தான் 200 லிட்டர் ஒரு ஏக்கருக்கு நாம் நீரில் கலந்து கொடுத்துட்டு வரணும். கொய்யா மரத்தை அதிகமாக தாக்கக்கூடிய நோவுன்னு பார்த்தோம்னா மாவு பூச்சிகளை தான் இந்த கொய்யா மரத்தை அதிகமாக தாக்கு. இதனால் கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே உறிஞ்சப்பட்டு காய்கள் பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கூட ஆயிரு. தலைகளெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்படிச்ச மாதிரி இருக்குது. இதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை பஞ்சகாவியத்தை 300 மில்லியுமே 10 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் நல்லா நலையும்படி நம்ம அடிச்சுட்டு வந்தால் இந்த மாவு பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மாவு பூச்சிகளின் தாக்குதல் அனைத்து மரங்களுக்கு இருந்தது அப்படின்னா 1.5 லிட்டர் பஞ்சகாவியமும் 3 லிட்டர் ஜீவாமீர் தான் 500 மில்லி வேப்ப எண்ணெய் இந்த மூன்றையுமே 200 லிட்டர் தண்ணியில் எடுத்து கலந்து ஸ்ப்ரே மூலியமாக அனைத்து மரங்களுக்கு அடியிலிருந்து நலையிற மாதிரி முழுமையாக நம்ம அடிச்சுட்டு வந்தோம்னா இந்த மாவு பூச்சிகளை முழுமையாக நம்ம கட்டுப்படுத்தலாம். கொய்யா மரத்தை தாக்கக்கூடிய மற்றொரு நோயின்னு பார்த்தா நூற்புழு. இந்த நூற்புழு மரங்களை தாக்கிருச்சு அப்படின்னா அந்த மரத்துக்கு அடியில் குழி தோண்டி 100 கிராம் வேப்பங்கொட்டையை நல்லா இடித்து அந்த மரத்துக்கு அடியில் குழி தோண்டி மூடிட்டு வந்தோம்னா இந்த நூற்புழுவை கட்டுப்படுத்திக்கலாம். கொய்யா செடியை தாக்கக்கூடிய மற்றொரு நோயின்னு பார்த்தோன்னா அம்மை நோய், நுனி கருவல். இந்த நோய்கள் மரத்தை தாக்கிருச்சு அப்படின்னா நாம் உடனே மீன் அமினோ அமீனத்தை மரம் முழுவதும் நம்ம தெளிச்சிட்டு வந்தோம்னா இந்த அம்மை நோய், நுனிக்கருவல் நோய் இல்லாத காய்கள் பார்த்திங்கன்னா பளபளப்பாக மினுமினுப்பாக காய் பிடிக்கும். மீன் அமினோ அமிலம் எப்படி தெளிக்கணும்னா 10 லிட்டர் தண்ணியில் 50 மில்லி கலந்து ஸ்ப்ரே மூலியமாக அடிமரம், அடி இலைகள், மேல் மரம் இப்படி மரம் முழுவதுக்குமே நாம் ஸ்ப்ரே மூலமாக தெளிச்சிட்டு வந்தோம்னா இந்த அம்மை நோயும் நுனிக்கருவல் நோயும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படும். நன்கு வளர்ந்த செடிகளுக்கு 3 முறை மண்புழு உரங்கள் கொடுக்கணும். இந்த மண்புழு உரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் 3 கிலோ வீதமாக ஒவ்வொரு மரத்துக்கும் நம்ம கொடுக்கணும். இது மழைக்காலத்துக்கு முன்னாடியே மண்புழத்து உரம் கொடுக்கறனால நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மரத்தோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது, காய்களோட பிடிக்கும் திறனும் அதிகமாக இருக்கும், காய்களில் சத்து மிகுந்து காணப்படும். மரங்களுக்கு இடையில் முளைக்கக்கூடிய களைகளை நாம் ரசாயன களைக்கொல்லிகளை கொண்டு அழிக்கக்கூடாது. அதற்கு பதிலாக நம்ம ஆடுகளை அல்லது செம்மறி ஆடுகளை வளர்த்து அது மூலயமா மேய்ச்சலுக்கு விட்டோம்னா செம்மறி ஆடுகளுடைய சிறுநீரும் ஆட்டுப்புழக்கையும் மரங்களுக்கு நல்ல உரமாக கிடைக்கும். கொய்யா மரத்தை பொறுத்த அளவுக்கு நம்ம இயற்கை உரங்கள் கொடுக்கறதுனால நம்மளோட காய்களுக்கு நல்ல ரேட்டும் இருக்குது. மரத்துக்கு பார்த்திங்கன்னா 40 கிலோ 50 கிலோ வரைக்கும் நம்ம பறிக்கலாம். இயற்கை முறையில் நம்ம கொடுக்கக்கூடிய கொய்யா பழங்களுக்கு வந்து சந்தையில் நல்ல மதிப்பு இருக்குது, நல்ல விலையும் இருக்குது. எனவே அனைத்து விவசாயிகளும் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண் வளத்தை பாதுகாத்து உயிர் உடைமைகளை நம்ம பாதுகாத்துக்கலாம். இந்த தகவலை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்துக்குங்க.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.